உலகம் யாவையும் தாமழ வாக்கலம் நீக்கலம் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர்தலைவர் தலைவர் சொரணாங்களே அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம் அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம் அன்பர்களே புதன்கிழமை திருமால் வழிபாடு பெருமாள் வழிபாட்டுக்கு உரிய நாள் ஆகையினால் இன்றைய தினம் திருப்பதி பெருமாளுடைய அம்சமாக இருக்கக்கூடிய அற்புதமான பெருமான் ஆகிய வைகுண்ட பெருமாளை இன்றைக்கு நாம் தரிசிக்க இருக்கின்றோம் அதாவது இந்த வைகுண்டவாசப் பெருமாள் எங்கு எழுந்தருளி இருக்கின்றார் என்று சொன்னால் திருத்தணிக்கு அருகில் நெவிலி என்று சொல்லக்கூடிய அற்புதமான திருத்தலத்தில் அருள் பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ வைகுண்ட பெருமாளை வைகுண்டவாசப் பெருமாளை இன்றைக்கு நாம் தரிசிக்க இருக்கின்றோம் இந்த ஊருக்கு நெமிலி என்ற பெயரானது ஏன் வந்தது இந்த பெருமாள் இந்த ஊருக்கு வந்த வரலாறு ஆகியவை எல்லாம் நமக்கு மிகப்பெரிய பிரமிப்பை ஏற்படுத்துகின்றன எப்படி என்று சொன்னால் நாரத பகவான் ஒரு முறை அப்படி திருமலை தெய்வமாக இருக்கக்கூடிய பாலாஜியை அப்படி வணங்கி அவரிடம் கேட்டாராம் நீ சதாசரப காலம் நின்று கொண்டே இருக்கின்றாய் அப்படி நின்று அனைவருக்கும் தரிசனம் தந்து கொண்டே இருக்கின்றாய் உண்மையும் அதுதானங்க எப்படி என்று சொன்னால் அந்த திருமலையில் இருக்கக்கூடிய வேங்கடவாணன் அந்த திருப்பதி பெருமாள் அதாவது ஓய்வு என்பதே கிடையாதவர்க்கு ஏறத்தாழம் ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டால் பெருசு பாக்கி எல்லா கோவில்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ராத்திரி ஒம்போதரை பத்து மணிக்கு நடை அடைத்து காலையில் ஆறு மணிக்கு அப்படி கோவில் நடை திரும்பவும் திறப்பார்கள் ஆனால் திருமலையில் மட்டும் பார்த்தோம் என்று சொன்னால் இரவு ஒரு மணிக்கு அந்த நடையானது சாத்தப்படுகின்றது அதாவது ஒரு சம்பிரதாயத்திற்காக சாற்ற வேண்டும் என்ற ஒரு அந்த சம்பிரதாயத்தின் அடிப்படையில் அதற்கு பிறகு பார்த்தோம் என்று சொன்னால் திரும்பவும் இரண்டு முப்பது மணி அளவில் சுப்பிரவாத சேவையுடன் அப்படியே திரும்பவும் அந்த பெருமாள் தரிசனம் அவை தர தொடங்குகின்றார் ஆகையினால் அந்த பெருமாள் இப்படி ஓய்வே இல்லாமல் அப்படி இருக்கின்றார் சில பேர் அப்படி மனசுக்குள்ளே நினைச்சாங்க மிகப்பெரிய பிரம்மாண்டமாக அந்த பெருமாளுக்கு திருப்பதி பெருமாளுக்கு வருமானம் வந்து கொண்டிருக்கின்றது எப்படி என்று காரணம் அவர் ஒன்றரை மணி நேரம்தான் ஓய்வெடுத்து கொண்டு பாக்கி எல்லா நேரமும் உழைத்து கொண்டே இருக்கின்றார் அப்படி நிறைய உழைக்கின்றவர்களுக்கு நிறைய வருமானம் வரத்தானே செய்யும் நாம் அப்படி எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அல்லவா ஆகினால் இப்படி அந்த வைகுண்ட பெருமாள் இந்த மாதிரி திருமலையில் எழுந்து நமக்கு இப்படி அருள் செய்து கொண்டிருக்கின்றார் என்று நாரத பகவான் என்ன செய்தார் என்னப்பா உனக்கு கால் வலிக்காதா அதாவது பெருமாள் மீது இருக்கக்கூடிய பக்தியின் காரணமாக அப்படி நாரதர் கேட்டார் நீ உட்கார்ந்த திருக்கோலத்தில் அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சி தந்து அருள் செய்ய வேண்டும் என்று அதற்கு நாரதருக்கு என்ன ஆயிற்று என்று சொன்னால் பெருமாள் அற்புதமாக உணர்த்தினார் அதாவது நீ நெமிலி என்று சொல்லக்கூடிய திருத்தலம் அந்த நெமிலி என்று சொல்லக்கூடிய திருத்தலமானது அந்த காலத்தில் நெல்மிலி என்று அழைக்கப்பட்டது அந்த நெல்மிலி என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தில் நீ சென்று என்னை நோக்கி தவம் செய்வாயாக உனக்கு நான் அங்கே காட்சி தருகின்றேன் என்றார் அந்த அடிப்படையில் அந்த காலத்தில் நெல்மிலி என்று அழைக்கப்பட்ட இப்பொழுது நெமிலி என்று அழைக்கப்படக்கூடிய திருத்தணிக்கு அருகிலே இருக்கக்கூடிய இந்த திருத்தலத்தில் நாரதர் அந்த எட்டெடுத்து மந்திரத்தை ஓம் நமோ நாராயணா என்ற அஷ்டாட்சர மந்திரத்தை சொல்லி அப்படி தமம் செய்கின்ற நேரத்தில் அந்த நாரத பகவானுக்கு அப்படி அமர்ந்த திருக்கோலத்தில் வைகுண்ட வாசனாக வைகுண்டத்தில் ஏழு உலகம் தனிக்கோல் செல்ல வீற்றிருக்கும் எம்பெருமானாக அப்படி காட்சி கொடுத்தார் அந்த திருக்கோலத்தில் தான் இன்றைக்கும் நமக்கு பெருமாள் தரிசனம் தந்து கொண்டிருக்கின்றார் வாருங்கள் நெமிலி வைகுண்டவாச பெருமாளை நாம் தொடர்ந்து தரிசிப்போம் இன்றைய தினம் திருத்தணிக்கு அருகில் நிமிலி என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய வைகுண்டவாச பெருமாளை இன்றைக்கு நாம் தரிசித்துக் கொண்டு இருக்கின்றோம் அதாவது இந்த ஆலயமானது சோழர்கால அப்படி திருப்பணிகையும் கால திருப்பணிகையும் நமக்கு உணர்த்துகின்றது பல்லவர் கால கல்வெட்டுகள் இந்த ஆலயத்தில் ஏராளமாக இருக்கின்றன பல்லவ மன்னன் அபராஜிதவர்மன் இந்த ஆலயத்திற்கு ஏராளமான திருப்பணிகள் செய்திருக்கின்றான் அதோடு மட்டுமல்லாமல் உற்சவமூர்த்தி விக்கிரகமும் அந்த அபராஜிதவர்மன் பல்லவனால் அப்படி கொடுக்கப்பட்டு இருக்கின்றது ஆகையினாலே அந்த உற்சவமூர்த்திக்கு அபராஜிதன் என்றே பெயரானது வழங்கப்பட்டு வருகின்றது அதோடு இந்த ஆலயத்தில் வந்து வழிபாடு செய்தால் என்ன பலன் எப்படிப்பட்ட பரிகாரங்கள் என்பதை நாம் நிறைவு பகுதியில் சிந்திப்போம் என்று கொண்டு இந்த ஊருக்கு அந்த நெல்மிலி என்று அழைக்கப்பட்டது நிமிலி என்று எப்படி மாறியது இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் மூலஸ்தானத்தில் நாம் தரிசிக்கின்ற நேரத்தில் அப்படி கையில் அந்த இடது அதாவது வலது கையில் அந்த பெருவிரலுக்கும் அந்த ஆள்காட்டி விரலுக்கும் இடையில் ஒரு நெல் மணியை அப்படி இடிக்கொண்டு இருப்பதைப் போல நமக்கு காட்சி தருகின்றார் இந்த மாதிரி இவர் காட்சி தருவதற்கு என்ன காரணம் என்ன காரணம் என்று சொன்னால் இந்த பகுதியில் இருந்த ஒரு விவசாயி அவர் என்ன செய்தார் பெருமாள் மீது பக்தி கொண்டவர் தான் ஆனால் அவர் என்ன பெருமாளுடைய கருணையை அப்படி சாதாரணமாக நினைத்துவிட்டார் அதாவது பெருமாளை நோக்கி வேண்டினார் அதாவது எனக்கு இந்த வருடம் விளைச்சல் அதிகமாக இருக்க வேண்டும் மகசூல் ஏராளமாக இருக்க வேண்டும் என்று பெருமாள் தான் வேண்டியவர்களுக்கு வேண்டிய வரத்தை தரக்கூடியவன் அல்லவா ஆகையினால் அந்த மாதிரி மகசூல் நிறைய அவருக்கு ஏற்பட்டது ஆனால் அவர் என்ன செய்தார் பெருமாளுக்கு தெரியுமா போகின்றது அவர் சும்மா ஒரு கருங்கள் விக்கிரகம் தானே அப்படின்னு மனசுக்குள்ளே நினைத்து அப்படி நெல் எனக்கு குறைவாகத்தான் என்ற அளவில் குறைவான அளவை அப்படி காண்பித்தார் அந்த சந்தர்ப்பத்தில் என்ன ஆயிற்று பெருமாள் அந்த நெல்மணிகள் அனைத்தையும் அப்படியே அந்த கல் மணிகளாக மாற்றிவிட்டார் எல்லா கல்லாக போயிடுச்சு ஆஹா அதாவது பெருமாளுக்கா தெரியாது இறைவனுக்கா தெரியாது இறைவன் எப்படி என்று சொன்னால் நம் உள்ளத்தில் என்ன இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்றவன் பாவ கிரகி ஜனார்தனகா என்றே இறைவனுக்கு ஒரு திருநாமமானது உண்டு நாம் எந்த பாவனையில் எந்த பாவத்தில் சொல்கின்றோம் அதாவது சும்மாவது உதட்டளவில் அப்படி சிரிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே எதையாவது வைத்து கொண்டு பேசினால் நமக்கு தெரியாது ஆனால் பரமொருளாக இருக்கக்கூடிய இறைவனுக்கு அது சரும தெரியும் ஆகையினால் அந்த உள்ளத்திலே இருக்கக்கூடியதை உள்ளவாறு உணர்ந்து கொள்ளக்கூடியவன் அந்த பாவத்தை புரிந்து கொள்ளக்கூடியவன் ஆகையினால் இந்த விவசாயிக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று நினைத்து அனைத்தும் அப்படியே கல்மணிகளாக மணிகளாக மாறிப்போக விவசாயி பதறி போய் திரும்பவும் அந்த திருமாலுடைய பெருமாளுடைய கால்களில் விழுந்து தவறை மன்னிக்க வேண்டும் என்று சொல்ல அந்த சந்தர்ப்பத்தில் பெருமாள் திரும்பவும் அந்த கல்மணிகளை நெல்மணிகளாக மாற்றினார் அடையாளமாகத்தான் தன்னுடைய கையில் அப்படி பெருவிரலுக்கும் அதாவது கட்டை விரலுக்கும் அந்த ஆள்காட்டி விரலுக்கும் இடையில் அந்த நெல்மணியை அப்படி இடுக்கிக் கொண்டு இருப்பதைப் போல இன்றைக்கும் காட்சி தந்து கொண்டிருக்கின்றார் அதற்கு அடுத்ததாக இந்த பெருமாளுக்கு உடம்பு உயர்த்தது அந்த வியர்த்ததன் காரணமாக ஒரு திருவிளையாடல் செய்தார் அது என்ன அடுத்த பகுதியில் பார்ப்போம் இப்பொழுது நாம் நெமிலி வைகுண்டவாசப் பெருமாளை தொடர்ந்து தரிசிப்போம் திருத்தணிக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய நெமிலி என்று சொல்லக்கூடிய அழகிய தெய்வீகமான புனிதமான கிராமத்தில் அருள்வாளித்து வரக்கூடிய வைகுண்டவாச பெருமாள் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசித்து கொண்டு இருக்கின்றோம் அதாவது இந்த ஆலயத்தில் இறைவன் செய்த அற்புத ஒரு லீலகை சென்ற பகுதியில் சிந்தித்தோம் அல்லவா அதே போல ஊர் மக்களை காப்பாற்றிய ஒரு அற்புதமான லீலை என்ன என்று சொன்னால் இந்த ஊரில் ஒரு ஏரி அந்த ஏரி என்ன ஆயிற்று காலத்தில் நிரம்பி ஊருக்குள்ளே வெள்ளம் வந்துவிடுமோ என்ற ஒரு நிலையானது ஏற்பட என்னாயிற்று என்று சொன்னால் ஊர் மக்கள் அனைவரும் அப்படி கோவிலுக்குள்ளே வந்து அந்த பெருமாளிடம் தஞ்சமடைந்து கதறுகின்ற நேரத்தில் பெருமாளுக்கு உடல் வியர்த்தது அப்படி அந்த உயர்த்த நேரத்தில் என்ன ஆகிற்று என்று சொன்னால் அதில் உபரியாக அதாவது அதிகமாக அந்த ஏரியில் நிரம்பிய நீரை தன் உடம்புக்குள்ளே அப்படி வாங்கி கொண்டு ஊர் மக்களை காப்பாற்றினார் எப்படி மதுராந்தகம் ஏரி ராமன் ஊரை காப்பாற்றினாரோ அதைப்போல மதுராந்தகம் ஏரி காத்த ராமன் மட்டுமல்ல இந்த நம்முடைய சென்னைக்கு மிக அருகிலேயே அமைந்திருக்கக்கூடிய திருநின்ற ஊர் அந்த திருநின்ற ஊர் திருத்தலத்தில் என்னை பெற்ற தாயார் சமேத பக்தவசல பெருமாளும் அருள் பாலித்து வருகின்றார் அந்த கோவிலுக்கு பின்பக்கத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் அங்கும் பிரம்மாண்டமான ஏரி அந்த ஏரியை காத்த ராமரும் அப்படி நின்ற திருக்கோலத்தில் ஆறடி உயரத்தில் நமக்கு பாலித்து வருகின்றார் அதை போன்ற திருவிளை தான் இந்த நெமிலி திருத்தலத்திலும் பெருமாள் நடத்தி காண்பித்தார் இவர் ஏரியை காத்த வைகுண்டவாசப் பெருமான் அதாவது ஊரை காப்பாற்றிய பெருமான் என்று அப்படி கொண்டாடப்படுகின்றார் அடுத்ததாக அன்பர்களே இந்த ஆலயத்தில் மிகப்பெரிய சிறப்பான பரிகாரமாக இருக்கக்கூடியது என்ன என்று சொன்னால் இரண்டு ஒன்று திருமண தடை நீக்குவதற்காக இந்த பெருமாளை வந்து யார் விளக்கேற்றி வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு திருமண தடையானது நீங்குகின்றது அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ரோஹிணி நட்சத்திரத்தன்று இந்த பெருமாளுக்கு இரண்டு ரோஜா மாலைகள் வாங்கி கொண்டு வர வேண்டும் ஒரு மாளிகை இங்கு இருக்கக்கூடிய உற்சவமூர்த்திக்கு அவரை சமர்ப்பித்து மற்றொரு மாளிகை அவர் திருவடியில் வைத்து அந்த திருமணம் ஆக வேண்டியவர்கள் அந்த மாளிகை கழுத்திலே அணிந்து கொண்டு பிரகாரத்தை மூன்று முறை பலம் வந்து வணங்கினார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த திருமண தடையானது நீங்குகின்றது அதற்கடுத்ததாக ரோஹிணி நட்சத்திரம் என்று சொல்கின்ற நேரத்தில் அது கண்ணனுக்கு உரிய நட்சத்திரம் அந்த கண்ணனுக்கு உரிய அந்த நட்சத்திரத்தில் குழந்தை இல்லாதவர்களும் இந்த ஆலயத்தில் வந்து வழிபாடு செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு குழந்தை செல்வமும் கிடைக்கின்றது இப்படி நம்முடைய மனக்குறையை நீக்கி வாழ்வில் மங்களத்தை ஏற்படுத்தக்கூடிய திருத்தனைக்கு அருகிலே அமைந்திருக்கக்கூடிய நெவிலி வைகுண்டவாச பெருமாளுடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன் நன்றி வணக்கம் வாழிய நலம்